குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் குருகுலம் டீம். நேற்று கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்ததுனால நேற்று வீடியோ போட முடியலை. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, நிறைய பேர் வந்து ஏஐ டெஸ்ட்டு பேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டிஆர்பி டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டெஸ்ட் பேஜுக்கு வந்து அப்டேட் கேட்டுட்ருக்காங்க. அந்த டெஸ்ட்டு பேஜுக்கான அப்டேட் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து வந்து ஏஐ மெட்டீரியல் கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏஐக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஒரு தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்குனுங்கிற அளவுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன், கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான அப்டேட் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்னென்னா, அப்ஜெக்டிவ் புக் ஓகேயா, ஏஐக்கான க்வெஸ்சன்ஸு அப்ஜெக்டிவ் புக் ஓகேயா. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 க்வெஸ்சன் இருக்கும். அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு அப்ஜெக்டிவ் புக் வந்து ஓகேவா. இந்த டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய ஏஐ மெட்டீரியலாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் புக்காக இருக்கட்டும் ஓகேவா, ஏஐடிஆர்பி எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஜேடிஓ மூணுக்கும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் சார், இப்போ வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு க்வெஸ்சன்ஸ் நான் கான்செப்டாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், க்வெஸ்சன்ஸ் பற்றி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்களுக்கு பற்றி தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து நான் எதுவுமே இந்த டெக்னிக்கலாக படிக்கலை, ஜஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணுறேன், அதை மெட்டீரியல் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஓகேவா. நான் சொல்லிட்டேன், இப்போயே சொல்லிவிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்டிவாக இருக்குது மெட்டீரியல், எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னா அந்த போஸ்டிங் கிட்ட வாங்குற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அவ்வளோ பெரிய ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கான்செப்டெலாம் படித்தா தான் புரியும், எவ்வளவு வந்து எவ்வளோ பக்கத்துக்கு நீங்கள் உங்களால் மனப்படம் பண்ண முடியும். அதை இருக்கக்கூடிய 10 யூனிட் வந்து கிட்டத்தட்ட 17 சப்ஜெக்ட்டே இருக்கும், அப்போ எவ்வளோ உங்களால் மனப்படம் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா கான்செப்டெலாம் படிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த கான்செப்டில் இருக்கக்கூடியதில் அந்த பேராகிராஃப்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதை கான்செப்டாகவே படிக்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் பார்த்து பார்த்து மனப்படம் பண்ணுறீங்கன்னா ஒரு சிஎம்சிபிக்கு கிட்டத்தட்ட 3000 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஒரு சென்டா மெட்டீரியல் சொல்லக்கூடிய எஸ்ஓஎம்க்கு கிட்டத்தட்ட வந்து 2500 க்வெஸ்சன் இருக்கும். எப்படி உங்களால் பார்க்க முடியும் ஓகேவா? அதை டாபிக் வைஸ் கொடுக்குறதுக்கான ஐடியா நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போக்கு வந்து எஸ்ஓஎம்னா எஸ்ஓஎம்ல ஒரு கிட்டத்தட்ட 2700 க்வெஸ்சன், 3000 க்வெஸ்சன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அது ஒரு 3000 க்வெஸ்சன், அதுக்கடுத்து ஜியோடெக்னிக்கலாம் அது ஒரு 4000 க்வெஸ்சன் அப்படின்னு மொத்த கண்டென்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து டாபிக் வைஸ் கொடுக்குறதுக்கான ப்ராசஸும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சிஎம்சிபினா லைம் லெவல கொஸ்டின், பிரிக் லெவல கொஸ்டின், ஸ்டோன் லெவல கொஸ்டின், அதுக்கடுத்து உள்ளக்குள்ள கிளாஸ் லெவல கொஸ்டின்னா அந்த டிம்பர் லெவல கொஸ்டின், எம்சாண்ட் லெவல கொஸ்டின்னு அந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி போனிச்சுன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் வந்து திருப்பி என்னால் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல, வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்களா, எப்போ டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ அப்ஜெக்டிவ் புக் போடுவாங்க, எப்போ அந்த ஏஐக்கான டிஸ்கிரிப்டிவ் புக் வந்து கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் டவுட்டில் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன், சில உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ தான் இது. இன்னும் வந்து 1 வீக்கில் வந்து அதுக்கான அப்டேட் ப்ராப்பராக வந்துடும் ஓகே. ஃபஸ்ட்டு எதுக்கான அப்டேட் வரும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியலுக்கு ஓகே, மெட்டீரியல் அந்த ஏஐக்கு வந்து ஏஇ அண்ட் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஒரு பெரிய புக்கு ஜேடிஓ, மூணுக்கும் ஏஇ டிஆர்பி ஜேடிஓ மூணுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரே புக் எடுத்துகிட்டு அதில் சிலபஸ் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்கோம், இது ஏஇ டிஆர்பி இது ஜேடிஓனு பிரித்து வச்சுருக்கோம். அந்த புக்கு வேணுங்கிறவோ வாங்கிக்கலாம், இல்லாட்டி அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய புக்கு ஓகே. ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிச்சிட்டீங்க அதில் க்வெஸ்சன்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும் வித் ஆன்சரோட அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து மிக முக்கியமான ப்ராசஸ் ஓகேவா, உங்களுக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு டெஸ்ட்டு வச்சோம்னா எப்படி ஃபாலோ பண்ணுவோம், எப்படி டிஸ்கஷன் பண்ணுவோம், அப்போ அது எவ்வளோ இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா. நீங்கள் ப்ரீவியஸ் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறோம், ப்ரீவியஸ் அந்த பழைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதில் ஜேடிஓக்குனா கிட்டத்தட்ட 200 க்வெஸ்சனாக 9 மணி நேரம் கிட்டத்தட்ட 7 வீடியோ 6 வீடியோனா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 200 க்வெஸ்சனை. அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு ஒத்தையும் இல்லை, எல்லா டெஸ்ட்டுக்கும் அவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ணி கொடுத்துருப்போம், இன்டெப்த்தாக கொடுத்துருப்போம் ஒரு டாபிக் எடுத்து. அது ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கான்செப்டில் நான் படிக்கல சார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் பாட்டி இன்டெப்த்தாக ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு வந்து விரிவாக்கமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன், அப்போ என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஓகேவா. அதுதான் விஷயம் அந்த டெஸ்ட் பேஜுக்கான அப்டேட்டு ஓகேவா. ஜேடிஓ ஏஇ டிஆர்பி மூணையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து போடலாம்னு நாங்கள் வச்சுருக்கோம். அதே வந்து ஏஇ செப்பரேட்டாக பிரிக்கலாமா இல்லை டிஆர்பி தனியாக பிரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் போயிட்டுருக்கு. மொத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு ரீசனபிளாக வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிளிக் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூஷனில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
புதுசாக வந்து நான் வந்து இப்போ தான் கான்செப்டில் படிக்க போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நம்ம இன்ஸ்டியூட்லியோட அட்மிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா பாதி சப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் திருப்பி வந்து நடத்த முடியாது. நான் இப்போ வந்து வீடியோ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். லேட்டஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வீடியோ உங்களால் பிக்கப் பண்ண முடியும்? இந்த ரெகுலர் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணணும், பழைய கிளாஸும் ஒரு மினிமம் கிளாஸ் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் இஎம் ஆரம்பிக்க போகிறோம், அதாவது எஸ்ஓஎம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அதே வந்து ஜேடிஓக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அது வந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் வர மாதிரி ஆயிரும். பழைய வீடியோஸை பார்க்குறதா புது வீடியோ பார்க்குறதான ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். அதனால் இப்போக்கி என்ன செய்கிறேன்னா, அடுத்த வாரத்தோடு அந்த அட்மிஷன் ப்ராசஸும் முடிச்சிடலாம் இந்த பேஜுக்குன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் யார் யார் வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் இயர்லியாக ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்ன சொல்லுறோம் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுங்க சார், கொஞ்சம் எங்களுக்கு இஸ்யூ ஏதாச்சும் உங்களுக்கு என்ன பர்சனல் இஸ்யூ இருக்கோ அதை சொல்லிட்டு என்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு நான் அலோவ் பண்ணுவேன். அது ஒன்ஸ் நீங்கள் என்கிட்ட இன்டிமேட் பண்ணல, நாங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் நடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கிறது நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன், மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜ் அப்டேட் புக்கு மூணுக்கான அப்டேட் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எது எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? முன்னாடி வந்து ஃப்ரீயாக அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருப்போம், அதை வந்து ஃப்ரீயாக ஓப்பனில் கொடுத்துருந்தோம். அந்த யூடியூப் சேனல் வந்து முக்கால்வாசி கேக் பண்ணுறது காரணமே அதான், உங்களுக்கு தெரியும். நிறைய இன்ஸ்டியூட் சேர்ந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து உங்களே அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட அப்படி படிக்க வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை ஹேக் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பற்றி நான் பேச விரும்பலை. ஓகேவா? ஓகே, இந்த டைம் என்ன செஞ்சுருப்போம்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு கிளாஸ் ரெண்டு மணி நேரம் நடக்கும், அதில் அரை மணி நேரம் கிளாஸஸ் பற்றியும் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வச்சிருப்பேன். அது எதுக்குன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டெஸ்ட் டிஸ்கஷனு ஆர்ஐ கிளாஸ் ரேடியோ கிளாஸில் உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இருந்தாலும் புதுசாக வந்து அந்த யூடியூப் சேனல் இல்லை, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்திருப்பாங்க புதுசாக, அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸை பற்றி ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரும் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா சீக்கிரமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த மூணு கேட்டகரிக்கான அப்டேட் வந்துடும். தேங்க்யூ.